ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவலில் நம்ம யூசர் ஐடி நம்மளுக்கு தெரியாட்டினா, நம்மகிட்ட ஐடி கார்டு மட்டும்தான் இருக்குது. ரெனியூவல் பண்ணுறதுக்கு ஐடி கார்டு மட்டும் இருக்குது. நம்ம ஐடி தெரியலை, யூசர் ஐடி தெரியலைனா எப்படி அந்த யூசர் ஐடியை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை வச்சு நம்ம எப்படி ரெனியூவல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெப்சைட் போன பிறகு பாருங்கள், இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், என்னோடய யூசர் ஐடி வந்து எனக்கு தெரியலை. யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன், யூசர் ஐடி இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு காமிக்குது. உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்கள், ஃபர்கட் பாஸ்வேர்டு போய் அங்கேயும் நம்ம யூசர் ஐடியை கொடுக்குறேன். யூசர் ஐடிங்கிறது என்னென்னா, நம்ம டிஹெச்டி இந்த மாதிரி இருக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த நம்பரை, அதை கொடுக்குறேன். இன்வேலிட்னு காமிக்குது திருப்பியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஹோம் பேஜில் வந்து எக்ஸிஸ்டிங் யூசர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் கோடு, மாவட்டத்து வைஸ் ஒவ்வொரு கோடு இருக்கும், டிஹெச்டி நான் தேனி, அதனால் டிஹெச்டின்னு கொடுக்குறோம். டிஹெச்டின்னு கொடுத்து அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடை கொடுத்துட்டு மேலாக ஃபீமேலான்னு கொடுக்குறோம். இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், எந்த இயரில் நம்ம முத முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணோம் அந்த இயர் கொடுக்குறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நம்ம அங்கே ஆல்ரெடி இப்போ யூசர் ஐடியாக கொடுத்தோம்ல, அந்த நம்பரை நம்ம கொடுக்குறோம். 14-16 டிஜிட் கிட்டே இருக்கும் இப்போ டிஹெச்டின்னு ஆரம்பித்து அந்த நம்பரை அடிச்சுட்டு நம்ம என்டர் தட்டினோம்னா இது லோட் ஆகும். என்ரோல் டேப் தட்டினீங்க வச்சு லோட் ஆகும், லோட் ஆகி யூசர் ஐடி நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கம்மே, கொஞ்சம் டைம் ஆகுது, சர்ச் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா, சர்ச் பண்ணி யூசர் ஐடி எடுத்து கொடுத்துருச்சு. இதுதான் நம்மளோட யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடி நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறணும். இந்த யூசர் ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி எங்கே வரணும், ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு வரணும். நான் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த யூசர் ஐடியை இங்கே இது பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம், நான் மிஸ்டேக் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பேஸ்ட் பண்ணுறேன் நான். அதான் நம்மளோட யூசர் ஐடி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்து நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம். இங்கே நான் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு கீழே வந்து நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இங்கே நியூ பாஸ்வேர்டுங்கிறது நம்ம புதுசாக நம்ம என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்ம யூசர் ஐடி நம்மளுக்கு தெரியும், பாஸ்வேர்டும் நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு திருப்பி முதலிருந்து நம்ம உள்ள நம்ம லாகின் பண்ணி வந்து நம்ம ரினியூல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.